வணக்கம். நான் உங்கள் கிட்டு. நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்கிய நமது தேசிய தலைவரின் ஆரம்பகட்ட வாழ்க்கை வரலாறு படமான மேதகு உலகத் தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் என் மீது வைக்கப்படும் அந்த விமர்சனங்களுக்கு இப்போது நான் பதில் சொல்கிறேன். கடந்த இந்த சமீபமாக இந்த ஒரு 2 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா, 2019 காலகட்டங்களில், அதாவது நான் வந்து ஒரு ஏதாவது ஒரு கட்சித் தலைவர்கள் ஏதாவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கவுண்டர் அட்டாக் கொடுக்குற மாதிரியான சில பதிவுகளை நான் வந்து போடுவேன். அது வந்து நையாண்டியாகவும் இருக்கலாம், கேலியாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த பதிவுகளை இப்போ எடுத்துகிட்டு வந்தது, அதாவது 2019 அப்போ போட்ட பதிவுகளை இப்போ எடுத்துகிட்டு வந்து அதில் நிறைய மாற்றங்கள் வேறு செய்கிறாங்க. அதில் வந்து நிறைய மாற்றங்கள் செய்து அதையும் இப்போ வந்து வெளியிட்டு, அதாவது இந்த 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 திரைப்படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பல குழுக்கள் வந்து வேலை செய்கிறாங்கன்றதை என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த ஒரு 2 நாளாக. தலைவரை வந்து எல்லா கட்சியில் இருக்கணும், நேசிக்கணும், எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லா கட்சியிலேருந்து நாங்கள் ஆட்களை கூப்பிட்டுருந்தோம், எல்லாருமே வந்திருந்தாங்க. நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு சுறுசுறுப்போடு வந்து இயங்க வைக்கக்கூடிய ஒரு சக்தியாக நான் வந்து தேசிய தலைவர் நான் அப்போ தான் பார்த்தேன். அப்போ என்னோடய மனதில் ஒரு விஷயம் வந்து மிக ஆழமாக பதிஞ்சது, தலைவர் வந்து எல்லா கட்சிக்கும் அப்பாற்பட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு புரிஞ்சது. ஆனால் என்னோட கார்டில் கூட நான் அதான் போடுவேன், இந்த டைட்டில் கார்டில் கூட தான் போடுவேன், நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்ற ஒரு டைட்டில் கார்டு தான் படத்தில் போடுவேன். உறுதியாக இந்த படம் வெளியில் வர்றதுக்கு அனைத்து கட்சிக்காரங்களும் எனக்கு உதவியாக நின்றுருக்காங்க. ஏன்னா எல்லாருமே உழைச்சிருக்காங்க இந்த படத்தை தலைவரை வெளில கொண்டு வந்து, கிட்டூர்னு இல்லை, அந்த தலைவரை வெளில கொண்டு வரணும்னு சொல்லி எல்லா கட்சிக்காரங்களுமே இதுக்கு வந்து உதவியாக இருந்திருக்காங்க. 2019 நான் இட்ட பதிவுகள் தலைவர்கள் மனதை புண்படுத்துமையானால் உறுதியாக நான் என்னுடைய வருத்தத்தை நான் பதிவு செய்கிறேன். அதனால் இதை இனிமேல் யாரும் தொடர வேண்டாம். மேதகு படத்தை மீண்டும் மீண்டும் ஆதரிக்க வேண்டுகிறேன். மேதகு படத்தை பிஎஸ் வேல்யூ ஓடிடி பிளாட்ஃபார்மில், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ப்ரௌசரில் www.bsvalue.com இந்த ப்ரௌசரில் டேரெக்டாக நீங்கள் போய் பாருங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் 11 தமிழுடன். நன்றி.